வணக்கம். என் பேர் வந்து சரண் கேதுவேதன். நான் களத்திருக்கராமன் படத்தினுடைய இயக்குனர். இந்த களத்திருக்கராமன் படம் வந்து செப்டம்பர் 15 அன்றைக்கி திரைக்கு வருது. இதை வந்து எல்லோரும் போய் தியேட்டரில் பார்த்து இந்த படத்தை வெற்றி படமாக்கணும்னு உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இது வந்து இந்த படத்துக்கு களத்திருக்கராமன் படத்துக்கு இசைஞானி இளையராஜா சார் வந்து இசையமைச்சு கொடுத்துருக்காரு. அது வந்து என் வாழ்க்கையில் கிடச்ச ஒரு மிகப்பெரிய பாக்கியமாக கருதுகிறேன். ஏன்னா நான் பேசிக்காகவே ராஜா சாரோடைய ஃபேனு. ரெண்டாவது, இந்த படத்துக்கு எடிட்டர் சுரேஷ் சார் அவருடைய எடிட்டிங் பண்ணியிருக்காரு. களத்திருக்கராமன் இந்த கதை வந்து ஃபஸ்ட்டு இதுக்கான லொக்கேஷன் வந்து நாங்கள் ஆந்திரா தமிழ்நாடு பார்டர் எல்லையில் இருக்கக்கூடிய ஒரு கிராமமாக இருக்கிறதால ரொம்ப ஒரு 130 கிராமத்துக்கு மேலே தேடி அந்த பக்கம் ராமநாதபுரம் தூத்துக்குடி பக்கத்துலலாம் அலைஞ்சோம். அதில் வந்து புதுப்பட்டின்ற கிராமம் தான் எங்களுக்கு வந்து சரியாக அந்த கதைக்கேற்ற ஒரு கிராமமாக அமைஞ்சது. அந்த ஊர் மக்கள் களத்தூர் கிராமத்து மக்களாகவே மாறி இந்த படத்தில் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அவங்களுக்கு நன்றி சொல்கிறேன். அடுத்து இந்த படத்தை வந்து நீங்கள் எல்லோரும் தியேட்டரில் பார்த்து இதை வெற்றி படமாக்கணும்னு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. ஹாய், நான் மிதுன் குமார். களத்தூர் கிராமம் படத்தில் கிட்னன் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். கிஷோர் சாரோட சன்னாக பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த படம் வந்து பேசிக்க சொல்ல போனால் இட்ஸ் சம்திங் லைக் பீரியாடிக்கல் மூவி தான். அது 1970s, 80s, 90s நடக்கிற ஒரு ட்ராமா, ஆக்ஷன் ட்ராமா தான் இந்த ஸ்கிரிப்டு. இது சொல்ல வேண்ட ஆர்டிஸ்ட் மிஸ்டர் கிஷோர் எக்னா ஷெட்டி, எம் பேரா மிஸ் ரஜினி மகாதேவி ஆஷிஷ் ஃப்ரம் கன்னட ஃபிலிம் இண்டஸ்ட்ரி பண்ணியிருக்கிறாங்க. நல்லா வந்திருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் பீரியட் மூவி தான் ஆக்சுவலாக. பொல்லா சிவன் ஸ்கிரிப்ட் சொன்னார் டேரக்டர் கோடக்டர்லாம் வந்து சொன்னாங்க. என் ஃப்ரெண்ட் மூலியமாக தான் அவங்க தெரியும். பட் ஸ்கிரிப்ட் கேட்டதுக்கப்புறம் எனக்கு அஸ்டண்டாக்டருக்கும் போது நான் எந்த மாதிரி ஸ்கிரிப்டை ஃபஸ்ட்டு டெபு ஃபிலிம் பண்ண நினச்சினோம் சம்திங் அதே ஒரு ரோவாக நான் ஃபஸ்ட் படம் அந்த மாதிரி தான் பண்ண நினச்சேன். அதே மாதிரி ஸ்கிரிப்ட் தான் வந்திருக்கு. எனக்கு விடற மனசே இல்லை. ஃபஸ்ட் நான் டேரக்டர் சொன்ன ஃபஸ்ட்டு கதை சொன்னதுக்கப்புறம் கேட்ட ஃபஸ்ட்டு கேள்வி மியூசிக் யார் சார் அப்படின்னு கேட்டேன். ஃபஸ்ட்டு குட்டி புளியா சார்னு கேட்டேன். ஏன்னா யுவன் சங்கராஜ் அந்த மாதிரி பேர் தான் ஃபஸ்ட் நெட்டில் கேட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. இல்லை புளி அப்படின்னு சொன்னார். எனக்கு புரியல, யார் சார்? இளையராஜா அப்பா அப்படின்னு. மிஸ்டர் இளையராஜா, நிஜமாப்பா? நான் சுத்தமாக எனக்கு நம்ப முடியல. எப்படி ரியாக்ட் பண்ண தெரில எனக்கு. அதுக்கப்புறம் இப்போ நான் ஒப்பனை சொல்கிறேன், ஒன்று படம் பார்க்கலாம். ஃபஸ்ட் டே படம் பார்க்கணும் வெயிட் பண்ணல. பட் சில ஷார்ட் சீன்ஸ் எல்லாம் பார்த்தேன். எனக்கு கொஞ்சம் கெத்தாக இருக்குது. ஏன்னோ நான் நார்மலாக அடிச்சிருந்தான் கூட அது வேறு மாதிரி லெவலுக்கு எடுத்து போயிருக்காரு மிஸ்டர் இளையராஜா. ஒரு ரீ ரெக்கார்டிங் வந்து நிறைய பண்ணுவேன் நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் ஃபஸ்ட் படமே எனக்கு இளையராஜா பண்ணி கொடுத்தது வந்து இட்ஸ் எ பிக்கஸ்ட் கிஃப்ட் ஃப்ரம் மீ. ஸோ ப்ளீஸ் டூ வாட்ச் த ஃபிலம் இன் தியேட்டர்ஸ். சீஸ் நல்லா வந்திருக்கு. எல்லாத்துக்கும் பிடிக்கும். என்ன பிடிக்கும் நினைக்கிறேன். ப்ளீஸ் டூ வாட்ச். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ஐ எம் யக்னா ஷெட்டி. களத்தூர் கிராமம் இஸ் மை ஃபர்ஸ்ட் தமிழ் மூவி. ஸோ ஃபார் ஐ ஹவ் டன் ஓன்லி கன்னடா மூவி. ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் ஐல் பி சீன் இன் தமிழ் சினிமா ஆல்சோ. வெரி ஹாப்பி டு கெட் அ ரோல் லைக் திஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் தமிழ் பிகாஸ் ஐ கெட் டு பிளே டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் இன் இட். Though it is totally de-glamorized, I've got no glamour quotient in this movie at all. But then, I've got a lot of scope for my performance. So does Kishore sir. He also has 3 different get-ups in it. He plays a young guy, then a middle-aged, then an elderly character. And director sir has placed a lot of importance on everyone's character, how it has to be portrayed, how the character has to look. So yes, for my debut movie, I'm very glad that I got this role. Thanks to my director and Ilaiyaraaja sir's music, which is a big, big bonus for this movie. The music will definitely be good because it is Raja sir's composition. So I would want all the audience to come to the theatres. It's releasing this September 15th. Please come to the theatres, watch this movie and support us. Thank you. Vanakkam, na Kishore pesura. Kalathur Gramam padam 15th id release pannirukom. Oru gramathoda kadai. ஆந்திரா தமிழ்நாடு பார்டரில் இருக்கிற ஒரு கிராமம். அதுக்கே தனியான ஒரு பொலிட்டிக்கல் பேக்ட்ராப். இந்த சீம கருவு இருக்கிற இடம், கருமூட்டம் பண்ணி பிழைக்கிற ஜனங்க, போலீஸே வராத ஒரு கிராமம், இப்படியெல்லாம் இருக்கிற ஒரு கிராமத்தில் நடக்கிற ரெண்டு ஃப்ரெண்ட்ஸு, அப்பா பையன், இப்படி ஒரு 4-5 ரிலேஷன்ஷிப்ஸ் உள்ளே நடக்கிற ஒரு கதை. ஒரு ஹியூமன் எமோஷனல் ட்ராமா, ஒரு அழகான ஹியூமன் எமோஷனல் ட்ராமா, ரொம்ப இன்டென்ஸ் எமோஷன்ஸ் இருக்கிற ஒரு ட்ராமா. அதுக்கு ஒரு ஸ்ட்ராங் பொலிட்டிக்கல் பேக்ட்ராப் வச்சு படம் பண்ணியிருக்காரு ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர் சரவணன். மெயின் விஷயம் வந்து இந்த மெயின் லைஃப், இந்த படத்துக்கு லைஃப் கொடுத்துருக்கிறது இளையராஜா சார் வித் ஹிஸ் பேக்ரவுண்ட் மியூசிக் அண்ட் அ ஃபியூ சின்ன சின்ன சாங்ஸ் வச்சு.